ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் உள்ள டாப் 10 விமானம் தாங்கி கப்பல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாப் 10 விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லும்போது, பேசிக்காக விமானம் தாங்கி கப்பலோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக விமானம் தாங்கி கப்பலோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. விமானம் தாங்கி கப்பலை எல்லா நாடும் கட்டிட முடியாது. பொருளாதாரத்தில் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நாடு தான் விமானம் தாங்கி கப்பலை பயன்படுத்த முடியும், கட்டவும் முடியும்னு சொல்லலாம். விமானம் தாங்கி கப்பலுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. விமான கப்பல் ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துரும். காரணம் என்னன்னா, அதுல பயன்படுத்துற விமானங்கள் வந்து அந்த இடத்துல எப்ப வேணாலும் லேண்ட் ஆகிக்கலாம், டேக் ஆஃப் ஆகிக்கலாம் கடல் பகுதியில். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த விமான தாங்கி கப்பலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா நாடுகளும் எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான். இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் இந்த விமான தாங்கி கப்பலுடைய பயன்பாடு மிக அதிகமாச்சு. அந்த சமயத்துல இருந்த மிகப்பெரிய விமான தாங்கி கப்பல் என்ன அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். 100 விமானங்களை கொண்ட ஒரு விமான தாங்கி கப்பல் தான் ஒரு மிகப்பெரிய கப்பல், USS Enterprise. இந்த கப்பல் தான் அப்ப இருந்த மிகப்பெரிய கப்பல். இதனுடைய டெக் பார்த்துட்டீங்கன்னா மிக லென்த்தா இருக்கும். சோ அதுல இருந்து விமானம் தாங்கி கப்பலுக்கு பல நாடுகள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த இடத்துக்கு வந்து விமானம் தாங்கி கப்பலை கடல் வழியா செலுத்தி அந்த இடத்தை அவங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக தான் மெயின விமான தாங்கி கப்பல் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்ப பல நாடுகள் விமான தாங்கி கப்பல் வச்சிருக்காங்க. அதுல இப்ப கரண்ட் சர்வீஸ்ல இருக்க முக்கியமான விமான தாங்கி கப்பல்ல டாப் 10 விமான தாங்கி கப்பல் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ டாப் 10 விமான தாங்கி கப்பல்ல இந்தியாவினுடைய விமான தாங்கி கப்பல் இருக்கு. சோ அதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பத்தாவது இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய யூஎஸ்எஸ் அமெரிக்கா. யூஎஸ்எஸ் அமெரிக்கா 2014 வந்து அமெரிக்காவினுடைய நேவியில ஜாயின் பண்ணுது. சோ 2014 ஜாயின் பண்ண இந்த விமான தாங்கி கப்பல் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த விமான தாங்கி கப்பலுடைய டெக் வந்து லென்த் மிக குறைவு. இதுல யூஸ் பண்ற விமானங்கள் வந்து பேசிக்கா வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகக்கூடியது, வெர்டிகலாவே லேண்ட் பண்ணக்கூடியது. அப்படி என்ன விமானங்கள் பயன்படுத்துறாங்க? போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுல F-35B ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்றாங்க. சோ இந்த F-35B முக்கியமான விமானம், 5th generation ஃபைட்டர் ஜெட் உங்களுக்கு தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட 20 விமானங்கள் இருக்கிறதுனால இந்த விமான தாங்கி கப்பல் மிக சிறியதா இருந்தாலும் பெரிய விமான தாங்கி கப்பல்களுக்கு ஈக்குவலா வந்து ஃபைட் பண்ணக்கூடியதா இந்த விமான தாங்கி கப்பல். சோ அந்த விதத்துல பாக்கும்போது விமான தாங்கி கப்பல் மிக சிறப்பா செயல்படக்கூடியது. 10th இடத்துல இருக்கு. இந்த விமான தாங்கி கப்பலுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் 45,000 டன். 9th இடத்துல இருக்கிறது ஸ்பெயினுடைய ஜூவன் கார்லோஸ். விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னாலே உங்களுக்கு பேசிக்கா என்ன ஸ்ட்ரைக் ஆகும், விமானம் தாங்கி கப்பல்ல விமானங்கள் தான் இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகும். பட் ஸ்பெயினுடைய இந்த ஜூவன் கார்லோஸ் விமானம் தாங்கி கப்பல் இருக்குல்ல, இதுல வந்து கிட்டத்தட்ட 43 டேங்கர்ஸ் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. அதாவது மல்டி ரோல் கேபபிள் கொண்ட விமான தாங்கி கப்பல் தான் இந்த கப்பல். பாக்கறதுக்கு ஷிப்பு போலவே இருக்கும், பட் இதுல வந்து விமானங்களோட சேர்த்து லீப்பர் 2E டேங்க்ஸையும் கொண்டு போக முடியும் சொல்றாங்க. 46 டேங்கர்ஸ் கொண்டு போக முடியும். அந்த விதத்துல பார்க்கும்போது விமான தாங்கி கப்பல்ல டேக் ஆஃப் பண்ற டெக்னிக் பார்த்தீங்கன்னா, கை ஜம்ப் ராம்ப் இருக்கிறதுனால மிக எளிதா வந்து எல்லா விமானங்களும் டேக் ஆஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமான தாங்கி கப்பல்ல பேசிக்கா யூஸ் பண்ற ஃபைட்டர் ஜெட் ஹாரியர், F-35, Lightning II, CH-47 சினூக், சீக்கிங், இது போல விமானங்களை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஜூவன் கார்லோஸ் பொறுத்தவரை ஸ்பெயினுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்ஸ் வட்டாரத்துல ஸ்பெயினுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த விமான தாங்கி கப்பல். 8th இடத்துல இருக்கிறது இட்டாலியனுடைய கேவர். இட்டாலியனுடைய கேவரை பொறுத்தவரை அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் 30,000 டன்ஸ். இந்த இட்டாலியனுடைய கேவர்ல முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சில் வந்து மிக அதிகமாக வந்து ஃபைட் பண்ணக்கூடியது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற முக்கியமான ஆயுதங்கள்லாம் ஷார்ட் ரேஞ்சில் மிக அதிகமாக டேமேஜ் கொடுக்கக்கூடியதாக இந்த முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பயன்படுத்துகிற விமானங்கள்ல என்னென்னா, AV-8B ஹேரியர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்துட்டீங்கன்னா, ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரோக்ராம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் யூஸ் பண்ற முக்கிய ஹெலிகாப்டர்ஸ் வந்து EH-101, AB-212, NH-90, SH-3D. இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் இதுல பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இத தாண்டி இதுமே வந்து ஸ்பெயினுடைய விமானம் தாங்கி கப்பல் போலவே 24 மெயின் பேட்டில் டேங்க்ஸ் சுமந்து செல்லக்கூடியது. இதனுடைய இன்ஜின் வந்து 6 டீசல் ஜெனரேட்டர் பயன்படுத்துறாங்க. இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 29.63 km/h ஸ்பீட் போகக்கூடியது. ஸ்பீட் மிக குறைவு அப்படின்னால இதனுடைய ரேஞ்ச் வந்து 13,000 km. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் ஆவரேஜா இருக்கிறதுனால இந்த விமான தாங்கி கப்பல் 8th இடத்துல இருக்கு.
ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிரான்சினுடைய சார்லஸ் டிகூல். இந்த விமானம் தாயும் கப்பல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டரால் இயங்கக்கூடியதான் இந்த விமான தாயும் கப்பல். K-17 ரியாக்டர் மூலமா இந்த விமான தாயும் கப்பல் செயல்பட்டு வருது. அன்லிமிட்டட் ரேஞ்ச், அதாவது உள்ள உள்ள சோல்ஜர்ஸ்க்கு அளவா உணவு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து இந்த விமானம் தாயும் கப்பல் தொடர்ந்து வந்து ஆபரேஷன்ஸ்ல ஈடுபட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த விமான தாயும் கப்பல் ஒரு ஸ்பெஷலான ஒரு விமான தாயும் கப்பல் சொல்லலாம். அடுத்து இந்த விமான தாயும் கப்பல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஃபேலுடைய நேவி வேரியன்ட் வந்து இந்த விமான தாயும் கப்பல்ல மேக்சிமம் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இதுல வந்து E-2C ஹாக்கை இந்த விமானம் பயன்படுத்துறாங்க. நியூக்ளியர் ரியாக்டரால் இயங்கக்கூடிய இந்த விமான தாயும் கப்பல் ஸ்பீடு வந்து 50 km/h ஸ்பீட் போகக்கூடியது. டோட்டலா இந்த விமான தாயும் கப்பலுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் 36,000 tons, கிட்டத்தட்ட ஒரு 40 போர் விமானங்களை சுமந்து செல்லக்கூடியதா இந்த விமான தாயும் கப்பல். இது வந்து 7th இடத்துல இருக்கு. 6th இடத்துல இருக்கிறது இந்தியாவோட முக்கியமான விமான தாயும் கப்பல் INS விக்ரமாதித்யா. INS விக்ரமாதித்யா இப்ப இந்தியாவில கமிஷன் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான விமான தாயும் கப்பல், ஒரே ஒரு விமான தாயும் கப்பல். 2nd விமான தாயும் கப்பல் மிக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப INS விக்ரமாதித்யா பொறுத்தவரை 6th இடத்துல இருக்கு. இந்த விமான தாயும் கப்பலை வந்து நம்ம டைரக்டா பில்ட் பண்ணல, இது சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதா இந்த விமான தாயும் கப்பல். 2004 இந்த கப்பலை நம்ம வாங்கியிருக்கோம். 2013 வரை இதுல பல வேலைப்பாடுகள் நடத்தி அப்கிரேட் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு மிகப்பெரிய பாதுகாப்பு. 5th இடத்துல இருக்கிறது சைனாவினுடைய லியோனிங். சைனாவினுடைய விமான தாயும் கப்பல் அப்படின்னு சொல்லும் போது இதுவுமே ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அப்கிரேட் பண்ணி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோவியத் யூனியன் கிட்ட இருந்து வாங்கின இந்த விமான தாயும் கப்பல் 1991 வாங்குறாங்க. 2012 வந்து சைனா அவங்களுடைய நேவில இதை கமிஷன் பண்றாங்க. சைனாவினுடைய இந்த விமான தாயும் கப்பல் ஃபுல் லோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் வந்து 58,000 tons. இதுல பயன்படுத்துற ஏர்கிராப்ட் பாத்துட்டீங்கன்னா 50 aircraft இதுல பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. 50 aircraftமே சுமந்து செல்லக்கூடியதான் விமான தாயும் கப்பல். இந்த விமான தாயும் கப்பல்ல போத் ஃபிக்ஸட் விங்ஸும் பயன்படுத்துறாங்க, ரோட்டரி விங்ஸும் பயன்படுத்துறாங்க. 4th இடத்துல இருக்கிறது ரஷ்யாவோட விமான தாயும் கப்பல் தான், ரஷ்யாவினுடைய அட்மிரல் குஸ்டின்சோவ். இந்த விமான தாயும் கப்பல் தான் முக்கியமான விமான தாயும் கப்பல் சொல்லலாம். ரஷ்யாவை பொறுத்தவரை டிஃபென்ஸ்ல இப்ப கீழே இறங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. பட் அவங்களுடைய விமான தாயும் கப்பல் மிக ஸ்ட்ராங் ஆனதுன்னு கூட சொல்லலாம். அதனுடைய ஃபுல் லோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் பார்த்துட்டீங்கன்னா 58,000 tons. இந்த விமான தாயும் கப்பல் மல்டி ரோல் ஃபீச்சர் கொண்டது. மிக அதிகமான ஆயுதங்களை கொண்ட விமான தாயும் கப்பல் இந்த விமான தாயும் கப்பலும் ஒண்ணு. இதுல பயன்படுத்துற விமானங்களை பொறுத்தவரை SU-33 முக்கியமா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான விமான தாங்கி கப்பல். 3rd இடத்துல இருக்கிறது யுனைடெட் கிங்டம்னுடைய எலிசபெத் கிளாஸ். இந்த ஷிப் தான் UKவினுடைய மிக முக்கியமான விமான தாங்கி கப்பல். UKவை பொறுத்தவரை ஏர்கிராப்ட் கேரியர்ல இந்த கிளாஸ் ஷிப்ஸ்ல வந்து 2 ships வச்சிருக்காங்க. அந்த 2 விமான தாங்கி கப்பலுடைய பெயர்ல ஒன்னு வந்து HMS குயின் எலிசபெத் ஷிப், 2nd வந்து HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். சோ இந்த 2 விமான தாங்கி கப்பலும் ஒரே ஃபீச்சர் கொண்டதுதான். இந்த விமான தாங்கி கப்பலை பொறுத்தவரை பொதுவா 65,000 ton டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் கொண்டது. இந்த கப்பல்ல பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 250-900 பேர் தான் வந்து பணியாற்றுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த கப்பல்ல வந்து மிக ஹைடெக்கான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதுனால மிக அதிகமான ஆட்கள் தேவைப்படல. இந்த கப்பலை பொறுத்தவரை 46 km/h ஸ்பீட் போகக்கூடிய இதோட ரேஞ்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா 19,000 km ரேஞ்ச். 40 aircraft வந்து சுமந்து செல்லக்கூடியது. மேக்சிமம் இதுல பயன்படுத்தக்கூடிய விமானங்கள்ல வந்து F-35B லைட்னிங் இந்த விமானம் பயன்படுத்துறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் வந்து சினூக், அப்பாச்சி, மெர்லின் HM-2, HC-4, HMA-2 இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பயன்படுத்துற ரேடார் வந்து மிக லாங் ரேஞ்ச் கொண்ட ரேடார். யுனைடெட் கிங்டம் இதை நேவியில பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. 2nd இடத்துல இருக்கிறது எப்பவும் போல யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டாங்க. சோ யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்தவரை 2nd இடத்துல இருக்கிறது ஃபார்ட் கிளாஸ் ஷிப், ஜெரால்ட் ஆர் ஃபார்ட் கிளாஸ் ஷிப். இந்த விமான தாயும் கப்பல் 2017 கமிஷன் பண்றாங்க US-னுடைய நேவில. இதனுடைய ஃபுல் லோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு மிக அதிகம், 100,000 tons. சோ இதுல யூஸ் பண்ற முக்கியமான டெக்னாலஜி என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராப்ட் லான்ச் சிஸ்டம். இப்படி லான்ச் பண்ணும்போது ஏர்கிராப்ட் வந்து மிக எளிமையா வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். இதுல வந்து கிட்டத்தட்ட 75 விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய
கேப்பபிலிட்டி இருக்கு இந்த விமான தங்கி கப்பலுக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்துட்டீங்கன்னா அன்லிமிட்டடா போகக்கூடியது. இதோட சர்வீஸ் லைஃப் பார்த்துட்டீங்கன்னா 50 வருடம் வந்து தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடியதான் இந்த விமான தாயின் கப்பல் ஃபோர்த் கிளாஸ் ஷிப். ஃபோர்த் கிளாஸ் ஷிப்போட எந்த ஒரு கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினாலும் மிக சிறிதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கப்பல் மிகப்பெரிய கப்பல். அதை தாண்டி இந்த விமான தாயின் கப்பல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் லேண்ட் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அட்வான்ஸ்ட் அரஸ்டிங் கியர்ஸ் இதுல இருக்கு. அதனால மிக எளிதாக வந்து பைலட்ஸ்னால லேண்ட் பண்ண முடியும். இந்த விமான தாயின் கப்பல் முக்கியமா வந்து 75 விமானங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே இந்த விமான தாயின் கப்பல் அந்த இடத்துல வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த விமான தாயின் கப்பல் இருக்கு. சோ டோட்டலா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய ஜெரால்ட் ஆர் ஃபோர்த் கிளாஸ் இந்த ஷிப் வந்து 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய நிமிட்ஸ் கிளாஸ் ஷிப். நிமிட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான பேர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். நிமிட்ஸ் கிளாஸ் ஷிப்ல 10 விமான தாயின் கப்பல் இன்னைக்கு வரைக்குமே யூஎஸ் கிட்ட இருக்கு. முழுக்க முழுக்க அணுசக்தியால இயங்கக்கூடியதான் இந்த விமான தாயின் கப்பல். மிகச்சிறந்த ஒரு போர் கப்பல் அப்படின்னு கூட இந்த விமான தாயின் கப்பல்ல சொல்லலாம். 1975 முதல் நிமிட்ஸ் கிளாஸ் ஷிப் வந்து நேவில ஜாயின் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா கடைசி வந்த ஷிப் எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2009 ஜனவரியில வந்து கடைசியா ஒரு ஷிப் கமிஷன் பண்றாங்க. இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் வந்து 97,000 டன். இந்த விமான தாயின் கப்பல்ல பேசிக்கா எத்தனை விமானங்களை கொண்டு போக முடியும்னா 60க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. 30 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய இந்த விமான தாயின் கப்பல் அன்லிமிட்டட் ரேஞ்ச். உள்ள இருக்க சோல்ஜர்ஸ்க்கு எந்த அளவுக்கு உணவு இருக்கோ அதை பொறுத்துதான் இந்த விமான தாயின் கப்பல் தொடர்ந்து ஆபரேஷன்ல இருந்துட்டே இருக்கும். இந்த ஒரு விமான தாயின் கப்பல் அமெரிக்காவினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா சைனாவினுடைய சவுத் சைனா சீல ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தபோது இந்த கிளாஸ் விமான தாயின் கப்பல் அந்த பகுதிக்கு போச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த விமான தாயின் கப்பல் முக்கியமான விமான தாயின் கப்பல் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சோ டோட்டலா இந்த வீடியோல டாப் 10 ஏர்கிராஃப்ட் கேரியர் பத்தி பார்த்தாச்சு. இன்னும் பல வீடியோ டிஃபென்ஸ் சம்பந்தமா நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.